ஸ்ரீமதி ராமானுஜாய நமஹா. 2024 வருஷம் மகாலய பித்ருபக்ஷம் வரக்கூடிய 18/9/24 புதன்கிழமை ஆரம்பித்து 2/10/24 புதன்கிழமை மகாலய அமாவாசையோடு முடிகிறது. ஆக 18/9/24 2/10/24 வரை 15 நாட்கள் இந்த மகாலய பித்ருபக்ஷம். ஆக இந்த 2024 மகாலய பக்ஷம் அட்டவணை இங்கே கொடுக்கப்பட்டிருக்கிறது. தமிழிலும் கொடுக்கப்பட்டிருக்கிறது, ஆங்கிலத்திலும் கொடுக்கப்பட்டிருக்கிறது, பார்த்து பண்ணிக்கொள்ளவும். 18/9/24 புதன்கிழமை பிரதம திதி, 19 வியாழன் திருதியை, 20 வெள்ளிக்கிழமை திருதியை, 21 சனிக்கிழமை சதுர்த்தி மகாபலனி, 22/9/24 ஞாயிற்றுக்கிழமை பஞ்சமி 2 மணி வரைக்கு, அதுக்கப்புறம் சஷ்டி வருகிறது. அடுத்து 23/9/24 தீயக்கிழமை சஷ்டி திதி, 24/9 செவ்வாய் சப்தமி திதி, 25/9 புதன்கிழமை மத்தியாஷ்டமி, 26/9 வியாழக்கிழமை நவமி திதி, 27/9 வெள்ளி தசமி திதி, 28/9 சனிக்கிழமை ஏகாதசி, 29/9 ஞாயிறு துவாதசி, 30/9/24 தீயக்கிழமை திரையோதசி, 1/10/24 செவ்வாய்க்கிழமை சதுர்த்தசி, 2/10/24 புதன்கிழமை மகாலய அமாவாசை தர்ப்பணம். இந்த விவரங்கள் தமிழிலும் ஆங்கிலத்திலும் அட்டவணையிலே கொடுக்கப்பட்டிருக்கிறது. அவர்கள் பார்த்துக்கொண்டு என்னைக்கு பண்ண வேண்டுமோ அதை பார்த்து பண்ணிக்கொள்ளவும். மற்றபடி மற்ற தந்திர விஷயங்கள் எல்லாம் அமாவாசைக்கு என்ன செய்கிறோமோ அதுபடி நாம் செய்து கொள்ளலாம். அன்பர்கள், தயவுசெய்து இந்த விஷயத்தை நன்கு கவனித்துக் கொள்ளவும். இந்த வீடியோவை முழுவதுமாக ஆரம்பம் முதல் கடைசி வரை ஒரு முறை பார்க்கும்படி கேட்டுக்கொள்கிறேன். அப்போதுதான் எங்கே என்னென்ன சொல்லப்பட்டிருக்கிறது என்பதை உங்களால் புரிந்து கொள்ள முடியும். எத்தனையோ அன்பர்கள் வீடியோவை முழுவதுமாக பார்க்காமல் பல சந்தேகங்களை கேட்கிறார்கள். தயவுசெய்து முழுவதுமாக ஒரு முறை பார்த்துவிட்டு அதற்கு பின் தர்ப்பணம் பண்ண ஆரம்பிக்கும்படி கேட்டுக்கொள்கிறேன். இந்த வீடியோவை பொறுத்தவரை அக்டோபர் மாதம் 2ஆம் தேதி புதன்கிழமை வரக்கூடிய அமாவாசை தர்ப்பணத்தினுடைய சங்கல்பம் சொல்லி மந்திர தந்திரங்கள் கொடுக்கப்பட்டிருக்கிறது. ஆக அக்டோபர் மாதம் 2ஆம் தேதி அமாவாசை என்று தர்ப்பணம் பண்ணக்கூடியவர்கள் இந்த வீடியோவை அப்படியே பார்த்து பண்ணிக்கொள்ளலாம். மற்ற நாட்களிலே தர்ப்பணம் பண்ண விரும்புபவர்கள் இந்த மந்திரங்கள் எல்லாம் ஒன்றுதான். எது மாறுகிறது என்றால் நாள் மாறும், திதி மாறும், நட்சத்திரம் மாறும். இந்த 3 விஷயத்தை மட்டும், அந்த நாட்களிலே உள்ளக்கூடிய நட்சத்திரம், அந்த திதி, நாள், இதை மட்டும் மாற்றிக்கொண்டு மீதி எல்லாம் அப்படியே நீங்கள் பார்த்து பண்ணிக்கொள்ளலாம். ஆகினாலே யார் யார் எந்த தேதியிலே தர்ப்பணம் பண்ண விரும்புகிறார்களோ அந்த திதி, நாள், நட்சத்திரம் பார்த்து மீதி எல்லாம் இதையே பார்த்து பண்ணிக்கொள்ளவும். 15 நாட்களும் தர்ப்பணம் பண்ணக்கூடியவர்கள் இருக்கிறார்கள். அதாவது குறிப்பிட்ட நாட்களில், அதாவது மகாபலனி, மத்தியாஷ்டமி போன்ற சில நாட்களிலே பண்ணக்கூடியவர்கள் இருக்கிறார்கள். ஆகையால் யார் யாருக்கு எந்தெந்த நாட்களிலே பண்ண வேண்டுமோ அதை பார்த்து பண்ணிக்கொள்ளவும். இன்னொரு முக்கியமான விஷயம் என்னவென்றால், இந்த மகாலய பட்ச தர்ப்பணம் வந்து தெங்கலையார் சம்பிரதாயத்தில் பண்ணுவதில்லை. பெரும்பாலும் தெங்கலையார் இதை பண்ணுவது கிடையாது. வழக்கமாக வரக்கூடிய புரட்டாசி மாத அமாவாசை தர்ப்பணம் மட்டும் பண்ணுகிறார்கள். ஆனால் சில குடும்பத்திலே அவருடைய பெரியோர்கள் இந்த மகாலய பட்ச தர்ப்பணம் பண்ணியிருந்தால் அவர்களும் இதை பண்ணிக்கொள்ளலாம் என்பதை இதன் மூலம் தெரிவித்துக் கொள்கிறேன். அமாவாசை தர்ப்பணத்திற்கும் மகாலய தர்ப்பணத்திற்கும் என்ன வித்தியாசம் என்று கேட்டால், அமாவாசை தர்ப்பணத்தில் பித்ருவர்க்கம், அதாவது அப்பா வர்க்கம், மற்றும் மாதா மகர் வர்க்கம், தாயாரின் தகப்பனார் வர்க்கம் என பிரித்து 2 வம்சங்களுக்கு மாத்திரம் தர்ப்பணம் பண்ணுகிறோம். இங்கே மகாலய பட்சம் தர்ப்பணத்திலே பித்ருவர்க்கம், மாதா மகர் வர்க்கம் மற்றும் காருண்ய பித்திருக்கள், அதாவது அகால மரணமடைந்த உறவுகள், தாய் வழி உறவுகள், தந்தை வழி உறவுகள் மற்றும் குழந்தை இல்லாத இறந்து போன உறவுகள் மற்றும் நம்முடைய அபிமானிகள் என்று உறவுக்காரர்களுக்கு தர்ப்பணம் பண்ணுகிறோம். இவர்கள் காருண்ய புத்திரர்கள் என அழைக்கப்படுகிறார்கள். இப்போது தர்ப்பண மந்திர தந்திரங்களை பார்க்கலாம். அந்தந்த கிழமை நாள் நட்சத்திரம் பார்த்து சங்கல்ப மந்திரத்தை மாத்திரம் மாற்றிக்கொண்டு மற்ற விஷயங்கள் சொல்லப்பட்டதை அப்படியே செய்து கொள்ளலாம். சீக்வன்ஸ் ஆஃப் தர்ப்பணம் என்னங்கிறத பார்க்கலாம். 1, என்னென்ன சாமான்கள் வேணுமோ அதெல்லாம் ரெடி பண்ணிக்கணும். அப்புறம் கிழக்கு பார்த்து உட்காரணும், ஆசமனம், பிராணாயாமம், அடுத்தது சங்கல்பம், புக்னம் ஆவாகனம் ஒன்று, அடுத்தது முதல்ல பித்ருக்கு, அடுத்தது மாதாமகருக்கு, 3வதாக காருணி பித்ருக்கு. அடுத்தது வந்து ஆவாகனம் பண்ணதுக்கப்புறம் ஒவ்வொருத்தருக்காக தர்ப்பணம் பண்ணணும், பித்ருக்கு, மாதாமகருக்கு, காருணி பித்ருக்கு. அடுத்ததாக
யதாஸ்தானம் எல்லாரையும் அனுப்பி வைக்கணும். பித்ரு, மாதாமகர், காரணிய பித்ருக்கள் கடைசி ஆச்சமனம் பண்ணி காயேன வாச்சா பண்ணி முடிச்சிட வேண்டியது. இதே தர்ப்பண விஷயந்தான் சாதாரணமாக அமாவாசைக்கு பண்ணக்கூடிய விஷயம். இதே தான் இதில் என்னென்னா, நடுவில் உள்ள அந்த காரணிய பத்திரத்தினுடைய அந்த புக்கனத்தை எடுத்துட்டால் மற்ற எல்லா விஷயங்களும் அமாவாசைக்கு நீங்கள் தர்ப்பணத்தை இதே மந்திரங்களை உபயோகப்படுத்தி எதிர்காலத்தில் ஃப்யூச்சரில் நீங்கள் பண்ணிக்கலாம். அடுத்ததாக இப்போது தேவையான பொருள் என்னவென்று பார்க்கலாம். ஒரு தாம்பாளம் எடுத்துக்கோங்க, கருப்பு எள் ஒரு கிண்ணம், மூணு பில் பவித்திரம் ஒன்று, மூணு பில்லான ஆசனம் காலில் போட்டுக்கிறதுக்கு மூணு புல், அதோட கையில் இடிக்கக்கொள்வதற்கு மூணு புல் இருக்க வேணும். அப்புறம் ஆறு தர்ப்பப்புல் வேணும், ஒன்று லெஃப்டில் மூணு ரைட்டில் மூணு. படத்தில் போட்டிருக்கேன் பாருங்க, தாம்பாளத்தில் இப்படி நீளவாக்கில் ரெண்டு, இந்த பக்கம் மூணு அந்த பக்கம் ஒன்று வைக்கணும். அப்புறம் மூணு புல்லால் பண்ணின ஆறு புக்னை வேணும், மூணு புல்லால் பண்ணியிருக்கணும் ஆறு புக்கனை. ஒன்று ரெண்டு பித்ருக்கு, ரெண்டு மாதாமகருக்கு, ரெண்டு காரணி பித்ரு. இந்த புல் வந்து உங்களால் புக்கனம் எப்படிங்கிற தெரியல பண்ண முடியலனு சொன்னால், மூணு தர்ப்பப்புல் எடுத்துக்கோங்க, அந்த மூணு தர்ப்பப்புல்லை முறுக்கிக்கோங்க, முறுக்கிண்டு நடுவில் ஒரு நாட்டு போட்டு முடித்து போட்டு வடிச்சுங்க, அவ்வளோதான். அடுத்ததாக ஒரு சொம்பல் தீர்த்தம் வைத்துக்கொள்ளவும், ஒரு சின்ன டம்ளர் தீர்த்தத்துடன் தனியாக வைத்துக்கொள்ளவும். இது ஆஜமனம் பண்ணுவதற்கு மாத்திரம், வேறு எதுக்கும் யூஸ் பண்ணக்கூடாது. கொஞ்சம் பெரிய டம்ளர் ஒன்று எள்ளும் ஜலவும் கலந்து தர்ப்பணம் பண்ணுவதற்காக வைத்துக்கொள்ளவும். இதையெல்லாம் ரெடியாக வைத்துக்கொண்டு தர்ப்பணம் ஆரம்பிக்க வேணும், அவ்வளோதான். ஆச்சமனம் பண்ணணும், அந்த ஆச்சமனம் பண்ணுற போது பவித்திரம் இருக்கக்கூடாது. கேசவாய நமஹ, நாராயணாய நமஹ, மாதவாய நமஹ, கோவிந்தாய நமஹ, விஷ்ணுவே நமஹ, மதுசூதாய நமஹ, திரிவிக்ரமாய நமஹ, வாமனாய நமஹ, ஸ்ரீவராய நமஹ, ரிஷிகேசாய நமஹ, பத்மநாபாய நமஹ, தாமோதராய நமஹ. இப்போ கையில் பவித்திரம் போட்டுக்கோ, காலக்கடியில் மூணு பில் போடு, பவித்திரத்தோட மூணு பில் கையில் இடிக்கொள்ளணும். ஓம் புகு, ஓம் புவ, ஓம் சுவ, ஓம் மகா, ஓம் ஜன, ஓம் தவ, ஓம் சத்யம், ஓம் தத்சகுலவரேண்யம், பர்கோ தேவசுதீமே, ஜோயன பிரச்சோதயாத், ஓமாவ, ஜோதிரச, அமிர்தம் பிரம்மா, பூ புவ சுவலோகம். சங்கல்பம் பண்ணணும், சொல்லு மந்திரம் சொல்ல வேணும். சங்கல்பம் ஓம் அஸ்மத் குருப்யோ நமஹ. ஸ்மார்த்தர்கள் அஸ்மத் குருப்யோ நமஹ என்று சொல்லிக்கொண்டு ஸ்ரீ பரமேஸ்வர பிரீத்தியத்தம் என்று சொல்லி சுப்ளாம்பரதரம் ஆரம்பிக்க வேணும். வடகலையார் அஸ்மத் குருப்யோ நமஹ என்று சொல்லிவிட்டு அடுத்ததாக ஸ்ரீமான் வேங்கடநாதாரிய கவிதார்க்கித கேசரி வேதாந்தாச்சாரிய வர்யோமே சந்நிதத்ததாம் ததாஹிருதிஹி குருப்பியஹ தத்குருப்பியஸ்ய நமோவாகம் அதிமகே. பரதரம் விஷ்ணும் சசிவர்ணம் சுதற்புஜம் பிரசன்னபதனம் தியாயேத் சர்வவிக்னோபசாந்தயே யஸ்ஸ்ப்ரதவத்ராத்யாஹ பாரிஷத்யா பரசதம் விக்னம் நிக்னந்த சததம் விஷ்வக்சேனம் தமாஸ்ரயே. அடுத்தது இடது கை மேலே வலது கை வச்சுட்டு வலது தொடையில் சொல்ல வேண்டிய அடுத்த மந்திரம் ஹரிஹி ஓம். அடுத்த மந்திரம் ஸ்ரீ கோவிந்த 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 அஸ்ய ஸ்ரீ பகவதஹ மகாபுருஷஸ்ய விஷ்ணுராஜ்யா பிரவர்த்தமானஸ்ய ஆத்ய பிரம்மணா ததீய பிராப்தே ஸ்ரீ வேதவராகல்பே வைவஸ்வத மன்வந்தரே அஷ்டாவிம்சதிதமே கலியுகே புதமேவாதே ஜம்பூர்வீவே பாரதவர்ஷே பரதக்கண்டே மேரோஹ தக்ஷிணே பார்ஸ்வே அஸ்மின் வர்த்தமானே வேவாரிகே பிரபவாதி ஷஷ்டி சம்வத்ஸராணாமத்யே. க்ரோதிநாம சம்வத்ஸரே தட்சிணாயணே வருஷ ரிதௌ கன்யாமாசே கிருஷ்ணபக்ஷே அமாவாஸ்யாம் புண்ணியதிதௌ சௌமியவாசர யுக்தாயாம் உத்தர பல்குனி நட்சத்திர யுக்தாயாம் ஸ்ரீவிஷ்ணயோக ஸ்ரீவிஷ்ணகரண சுபயோக சுபகரண ஏவங்குண விசேஷ விசிஷ்டாயாம் அஸ்யாம் வர்த்தமானாயாம் அமாவாஸ்யாம் புண்ணியதிதௌ பிராச்சீனாவீதம். பூணலை மாற்றி போட்டுக்கொள்வோம். இது பிராச்சீனாவீதம் போட்டுங்கோ, பூணலை மாற்றி போட்டுங்கோ. ஸ்ரீ பகவதாஜ்யா கைங்கரியம் கோத்ரானாம் கோத்திரம் மூணு பேர், சர்மானாம் மூணு பேர், அஸ்மத் பித்ரு பிதாமக பிரவிதாமகானாஞ்ச. அடுத்தது மாதாமகனுடைய கோத்திரம்
மூணு பேர் கோத்ரானாம் சர்மானாம் அஸ்மத் மாதாமக மாது பிதாமக மாது பிரவிதாமகானஞ்ச. அடுத்ததாக காரணியபுத்தனுடைய விஷயத்தை சொல்லணும். தத்தத் கோத்ரான் தத்தத் சர்மணா வசுவசு ஸ்வரூபான் பித்ருவிய மாதுலாதி வர்க்கற்பய அவசிஷ்ட சர்வே காருணீக பித்ருணாம் அக்ஷய திருப்தியர்த்தம் கன்யாகதே சவிதர் ஆஷாட்யாதி பஞ்சம அமரபக்ஷ சக்ரூன் மகாலய ஸ்ரார்த்தம் சிலதர்ப்பண ரூபேண அத்தியகரிஷ்யே என்று சொல்லிவிட்டு இடுக்கு புல்லை தென்பக்கம் போடவும். ஆவாகனம் பண்ணுறதுக்கு முன்னாடி இந்த படத்தை பாருங்கோ. அந்த தாம்பாளத்து மேலே ரெண்டு பக்கம் லெஃப்ட் ஹேண்ட் சைடில் ஒரு மூணு புல், ரைட் ஹேண்ட் சைடில் ஒரு மூணு புல், நீளவாக்கமாக நீளவாடையாக முதல்ல அது மாதிரி வச்சுக்கோங்க. அந்த பொசிஷன் வச்சுட்டு அதுக்கப்புறம் அடுத்த படத்தில் என்ன கொடுத்துருக்கோ அந்த பிரகாரம் ஃபாலோ பண்ணணும். அடுத்து இப்போ என்ன பண்ணணும், இப்போது மூணு புக்னும் எடுத்துக்கோங்க. அதில் ஒரு புக்னத்தை அந்த நீளவாடையில் வச்சுருக்கேன் இல்லையா, அந்த புல் மேலே கிராஸ் பண்ணி மேலே ஒன்று வைங்கோ, தெற்கு நுனியாக வைக்க வேணும் ஒரு புக்னம். அப்புறம் நடுவில் ஒரு புக்னம் வைங்கோ, சென்டரில் தெற்கு நுனியாக வைக்க வேணும். கீழ்ப்பக்கத்தில் ஒரு புக்னத்தை வைங்கோ, தெற்கு நுனியாக வைக்க வேணும். மேல் உள்ள புக்னம் வந்து பித்ருக்கு, அதே மாதிரி கீழே உள்ளது மாதா மகருக்கு, நடுவில் உள்ளது காருண்ய பித்ருக்கு நாம் ஆவாகனம் பண்ணணும். படத்தில் காட்டினபடி மேலே ஒரு புக்னம், நடுவில் ஒரு புக்னம், கீழே ஒரு புக்னம் வச்சுருங்கோ. அடுத்து மீதி மூணு புக்னம் உங்கள் கையில் இருக்கும், ஒவ்வொரு புக்னத்தையும் அடுத்து என்ன செய்யணுங்கிறத பார்த்து செஞ்சுக்கலாம். அடுத்ததாக ஆவாகனம் பண்ணணும். படத்தை பாருங்கள், அந்த படத்தில் மூணு வர்க்கம் இருக்குது பாருங்க. நம்பர் ஒன் புத்திர வர்க்கம், நம்பர் டூ கீழே மாதா மக வர்க்கம், நம்பர் மூணு நம்பர் த்ரீ நடுவில் காருண்ய பித்திரு வர்க்கம். இப்போ நம்ம முதல்ல வந்து ஆவாகனம் பண்ண வேண்டியது ஈஸ்ட் சைடு மேலே உள்ள பித்திரு வர்க்கத்துக்கு முதல்ல பண்ணணும். மந்திரம் சொல்லுங்கோ. இப்போ ஏற்கனவே அங்கே ஒரு புக்னத்தை வச்சுருக்கோணுமா, புக்னத்தை வச்சுருக்கோம் இல்லையா, இப்போ அதுக்கு என்ன பண்ணுறேன்னா மந்திரம் சொல்லி அந்த புக்னத்தின் மேலே எள்ள போடுங்கோ. மந்திரம் சொல்லுங்க, முதல்ல எள்ள எடுத்துக்கோங்க. மேல் பக்கம் மந்திரத்தை சொல்லிகிட்டே போடுங்கோ. ஆயாது பிதரகா சௌமியா கம்பீரைஹி பதிவி பூர்வை பிரஜாமஸ்பயம் ததோரயஞ்ச தீர்காயத்வஞ்ச சதசாரதஞ்ச. கோத்திரம் சொல்லிக்கோங்கோ. கோத்ரானாம் பேர் மூணு பேர், அப்பா தாத்தா தாத்தா சர்மனஹா அஸ்மத் பித்ரு பிதாமக பிரபிதாமகான். அம்மாவுக்கு அதே கோத்திரங்கிறதுனால திரும்ப சொல்லணும் அவசியம் இல்லை. அஸ்மத் மாத்ரு பிதாமகி பிரபிதாமகிஞ்ச ஆவாகயாமி எள்ள போட்டுருங்க. இன்னும் ரெண்டு புக்கம் இருக்கும், அந்த ஒரு புக்கணத்தை எடுத்துக்கோங்க. மந்திரம் சொல்லி மேல் பக்கத்தில் உள்ள புக்கத்தோடு சேர்த்து வைக்கணும். இப்போ மந்திரம் சொல்லுங்கோ. சத்ருசாத் சின்னம் பிரகீணாமிருதோனம் பித்ருப்யஸ்வா பராம்யகம் அஸ்மின் சீதந்தமே பிதரகா சௌமியா பிதாமகா பிரவிதாமகாஞ்ச அனுகை சக. அவனோட கோத்திரம் மூணு பேர் சர்மானாம். அடுத்தது அஸ்மத் பித்ரு பிதாமக பிரவிதாமகானாம். அப்புறம் அதே தான் கோத்திரம், அஸ்மத் மாத்ரு பிதாமகி பிரவிதாமகிஞ்ச இதமாசனம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த புக்னத்தை அது மேலே வச்சுருங்க, சேர்த்து வச்சுருங்க. அடுத்தது கொஞ்சம் எள்ள எடுத்துட்டு அந்த புக்னத்து மேலே இதமர்ச்சனம் அப்படின்னு போடுங்கோ. அப்புறம் மந்திரம் சொல்லுங்கோ. ஊர்ஜம் பகந்தி அமிர்தம் கிருதம் பயக கீழாலம் பரிஷ்டுதம் சுதாஸ்தர்பயமே அஸ்மத் பித்ரூன். எள்ளும் ஜலமாக வலது கட்டவர்களால் அந்த புக்னத்து மேலே விடணும். இப்போது பித்ரு வர்க்கம் முடிஞ்சது. அதே மாதிரி அடுத்தது மாதா வர்க்கம். மந்திரம் சொல்லுங்கோ. ஆயாது மாது பிதரகா சௌமியா கம்பீரைஹி பதிவி பூர்வை பிரஜாமஸ்பயம் சததோரயிஞ்ச தீர்காயத்வஞ்ச சதசாரதஞ்ச. அம்மாவுடைய அப்பா வழி கோத்திரத்தை சொல்லணும். கோத்ரானாம் பேர், பேர் தெரியலன்னா நாராயண நாராயண சர்மானாம் அஸ்மத் மாதாமக மாது பிதாமக மாது பிரபிதாமகான்னு. அடுத்தது அதே கோத்திரம் தான் வருது, திருப்பி ரிவீட் பண்ணுங்கோ. மாதாமகி மாது பிதாமகி மாது பிரவிதாமகிஞ்ச ஆவாக யாமி. அந்த புக்னத்து மேலே எள்ள சேர்த்தும். அடுத்தது இன்னொரு புக்னம் பாக்கி இருக்கும், அந்த புக்னத்தை எடுத்துக்கோங்க. சத்ருசாத் சுன்னம் பிரகீணாமிருது யோனம் பிரத்யஸ்வா பராம்யகம் அஸ்மின் சீதந்தமே பிதரா சௌமியா பிதாமகா பிரவிதாமகாஞ்ச அனுகை சக. அடுத்து மாதாமகர் கோத்திரம் கோத்ரானாம். அடுத்து சர்மானாம் மூணு பேர், பேதர் இல்லைன்னா கோவிந்த நாராயண நாராயண என்று சொல்லிக்கொள்ளுங்கள். சர்மானாம்
அஸ்மத் மாதாமக மாது பிதாமக மாது பிரவிதாமகானாம், அதே கோத்திரம்தான். மாதாமகி மாது பிதாமகி மாது பிரவிதாமகினாம் ச இதமாசனம் என்று இந்த புக்கனத்தை அது மேலே சேர்த்து வச்சுருங்க. ஊர்ஜம் பகந்தி அமிர்தம் கிருதம் பயக கீழாலம் பரிசுதம் சுதாஸ்த தற்பதையுமே அஸ்மன் மாது பித்ரூன் என்று சொல்லி எள்ளும் ஜலமும் சேர்ந்து கட்டவர்களால் விட வேண்டியது. இப்போ இது முடிஞ்சது. அடுத்ததாக இங்கே நாம் தெரிஞ்சிக்க வேண்டிய முக்கியமான விஷயம் என்னவென்றால், மாதா மகர் வர்க்கத்துக்கு இப்போது ஆவாகனம் பண்ணினோம். மாதா மகர்ங்கிறது யார்? அம்மாவுடைய அப்பா தாத்தா. அவர் உயிரோடு இருந்தால் இந்த வர்க்கத்திற்கு தர்ப்பணம் கிடையாது. அதனால் புத்திரவர்க்கு மாத்திரம் புக்கில் வச்சுட்டு தர்ப்பணம் பண்ண வேண்டியது. இந்த மகாலய தர்ப்பணம் பண்ணுறவா என்ன பண்ணுவா, அந்த பித்திருவர்க்கவும் அதோட காரோணி புத்திரர்களுக்கு தனியாகவும் பண்ண வேண்டியது. ஸோ மாதா மகர் இருந்தால் அந்த வர்க்கத்துக்கு தர்ப்பணம் கிடையாது என்பதை தெரிந்து கொள்ள வேண்டும். அடுத்ததாக நம்ம என்ன செய்ய போகிறோம், இப்போ காருண்ய வர்க்கத்துக்கு போகிறோம். புத்திர வர்க்கத்துக்கு ஆவாகனம் பண்ணியாச்சு, மாதா மகர் வர்க்கத்துக்கு ஆவாகனம் பண்ணியாச்சு. அடுத்தது மகாலய அமாவாசை பொறுத்த வரைக்கும் அடுத்தது காருண்ய பித்திருக்களுக்கு ஆவாகனம் பண்ணணும். இப்போது நடுவாக உள்ள புக்கணத்திற்கு வர வேண்டும். அதுதான் காருண்ய வர்க்கம். ஏற்கனவே அங்கே ஒரு புக்கணத்தை வச்சிருக்கீர்கள், அதுக்கு மேலே எள் சேர்க்க வேண்டும். மந்திரன் சொல்லி எள் சேர்க்க வேண்டும். தத்தத் கோத்ராணாம் தத்தத் சர்மணா வசுவசு ஸ்வரூபான் பித்ருவிய மாதுலாதி வர்க்கத்வய அவசிஷ்ட சர்வே கருணீக புத்ரூணாம் ஆவாகயாமி எள்ளு போட்டுங்கோ. அடுத்தது இன்னொரு புக்கணத்தை எடுத்து தத்தத் கோத்ராணாம் தத்தத் சர்மணா வசுவசு ஸ்வரூபான் பித்ருவிய மாதுலாதி வர்க்கத்வய அவசிஷ்ட சர்வே கருணீக புத்ரூணாம் இதமாசனம் அந்த புக்கணத்தை எடுத்து அதோடு சேர்த்து வச்சுருங்கோ. அடுத்தது எள் எடுத்து இதமர்ச்சனம் என்று அது மேலே போடணும். அப்புறம் மந்திரம் சொல்லுங்க, ஊர்ஜம் பகந்தி அமிர்தம் கிருதம்பயா கீழாலம் பரிசுதம் தற்பதயமே சர்வே காருண்ய பித்ரூன் அப்படின்னு சொல்லிட்டு எள்ளும் ஜலமும் சேர்த்துருங்கோ, கட்டவர்களால் சேர்த்துருங்கோ. இப்போ காருண்ய பித்ருக்களுக்கு ஆவாகனம் பண்ணியாச்சு. இப்போ மறுபடியும் நம்ம எல்லாத்துக்கும் தர்ப்பணம் பண்ணணும். பித்ரு தர்ப்பணம், மாதா மகர் தர்ப்பணம், அப்புறம் காருண்ய பித்ருக்கு தர்ப்பணம் பண்ண வேணும். முடிஞ்சது. அடுத்ததாக மறுபடியும் பித்ரு வர்க்கத்துக்கு போங்கோ. இப்போது கால் டம்ளர் தீர்த்தம் சேர்த்துட்டும் அதில் எள் இருக்கு இல்லையா, எள்ளை எடுத்து கொஞ்சம் போட்டுங்க. அதில் உரம் எடுத்து போட முடியாது, அதனால் எள்ளை கொஞ்சம் சேர்த்துக்கோங்க அதில் டம்ளருக்குள்ளே. இப்போ மந்திரம் சொல்லி சொல்லி அந்த புக்னத்தில் மேல் பக்கத்தில் விடணும். மேல் பக்கம் போகிறா பித்ரு வர்க்கம் கட்டவரலால் விடணும். உஜரதாம் அவர உத்பராசக புன் மத்தியமா பிதரக சோம்யாசக அசூம்யூ அவ்ரகா கிருதஜா தேனோகவெந்தோ பிதரோக வேஷு சொல்லிட்டு இப்போது உங்கள் கோத்திரம் சொல்லுங்கோ. அப்பா கோத்திரம் சொல்லி பேரை சொல்லி சர்மணா அஸ்மத் பித்ரூன் ஸ்வதா நமஸ்தர்ப்பயாமி கட்டவர்களால் எள்ளோட சேர்ந்து அந்த ஜலத்தை அது மேலே புக்கரத்தில் விட்டுருங்கோ. அடுத்தது அங்கரசோனா பிதோ நவக்வா அதர்வணோ விவக சோம்யாசா தேஷாம் பயம் சுமதௌ யஜ்ஞானாம் அபிவத்ரேசௌ மனசேஷ்யாம என்று சொல்லிட்டு கோத்ராணாம் அப்பா கோத்திரம் சொல்லுங்கோ. அப்பாவுக்கு மூணு தரும் சர்மணா அஸ்மத் பித்ரூன் ஸ்வதா நமஸ்தர்ப்பயாமி ஒவ்வொருத்தருக்கும் மூணு தரம் விடணும். அடுத்த மந்திரம் சொல்லுங்கோ. ஆயந்தனா பிதரக மனோஜவச அக்ரிஸ்வாத்தா பிரதிபர் தேவயானகி அஸ்மின் யஜ்யோ ஸ்வதயா மதந்து அதிப்பு வந்துதே அவன் வஸ்மான் சொல்லிட்டு கோத்திரம் அப்பா பேர் சர்மணா அஸ்மத் பித்ரூன் ஸ்வதா நமஸ்தர்ப்பயாமி அப்பாவுக்கு முடிஞ்சது. அப்புறம் அடுத்தது அப்பாவுடைய அப்பா ஊர்ஜம் பகந்தி அமிர்தம் கிருதம்பய கீழாலம் பரிசுதம் சுதாஸ் தற்பதயமே பித்ரூன் கோத்திரம் தாத்தா பேர் அஸ்மத் பிதாமகான் ஸ்வதானமஸ்தர்ப்பயாமி அடுத்த மந்திரம் சொல்லுங்கோ. ரெண்டாம் தரம் பித்ருப்பியா ஸ்வதாவிப்பியா ஸ்வதானமஹ பிதாமகேப்பியா ஸ்வதாவிப்பியா ஸ்வதானமஹ பிரவிதாமகேப்பியா ஸ்விதாவிப்பியா ஸ்வதானமஹ அக்ஷன் பிதரஹ கோத்திரம் பேர் அஸ்மத் பிதாமகான் ஸ்வதானமஸ்தர்ப்பயாமி ரெண்டு தரம் ஆச்சு. அப்புறம் மூணாம் தரம் ஏசேக பிதரஹ ஏசனேக யாகும்ச வித்யாகும்ச ந பிரவித்ம அக்னேதான் வேத்த எதிதே ஜாதவேதா தயா பிரத்தகும் ஸ்வதயா மதந்தோ கோத்திரம் பேரு அஸ்மத் பிதாமகான் ஸ்வதானமஸ்தர்ப்பயாமி. அப்புறம் அவருடைய அப்பாவுக்கு மூணு தரம் இது பிரவிதாமகர் மதுவாதா விரதாயதே மதுக்ஷரந்த சிந்தவஹ மாத்தீர்ண சந்தோஷதீஹி கோத்திரம் அவருடைய பேர் தீர்தலீன நாராயணன் சொல்லிடுங்கோ. சர்மணா அஸ்மத் பிரவிதாமகான் ஸ்வதானமஸ்தர்ப்பயாமி
மந்திரம் சொல்லுங்க. மதுநத்த முதூஷசி மதுவன் பார்த்தி வகும் ரஜா மதுச்சௌ அஸ்துல பிதா கோத்திரம் பேரு அஸ்மத் பிரவிதாமகான் ஸ்வதானமஸ்தர்ப்பயாமி. அடுத்த மந்திரம் சொல்லுங்க. மதுமான்னோ வனஸ்பதி மதுமாகும் அஸ்தூரியா மாத்வீர் காவோ பவந்துனா கோத்திரம் பேரு அஸ்மத் பிரவிதாமகான் ஸ்வதானமஸ்தர்ப்பயாமி. அடுத்தது இதிலே பித்ருவர்க்கத்திலேயே இப்போ ஸ்திரீகளுக்கு அதே மாதிரி கோத்திரம் அம்மாவுடைய பேர் சொல்லுங்க. அம்மா பேரை சொல்லிட்டு மூணு தரம் அஸ்மத் மாத்ருஸ்வதானமஸ்தர்ப்பயாமி அஸ்மத் மாத்ருஸ்வதானமஸ்தர்ப்பயாமி அஸ்மத் மாத்ருஸ்வதானமஸ்தர்ப்பயாமி மூணு தரம். அடுத்தது பிதாமகி அப்பாவுடைய அம்மா பாட்டி கோத்திரம் பேரு அஸ்மத் பிதாமகி ஸ்வதானமஸ்தர்ப்பயாமி மூணு தரம் அஸ்மத் பிதாமகி ஸ்வதானமஸ்தர்ப்பயாமி அஸ்மத் பிதாமகி ஸ்வதானமஸ்தர்ப்பயாமி. அடுத்தது அடுத்த பாட்டி கோத்திரம் அதே கோத்திரம் தான் வரும் ரெண்டாவது பித்ருவர்க்கம் கோத்திரம் பேரு அஸ்மத் பிரவிதாமகி ஸ்வதானமஸ்தர்ப்பயாமி அஸ்மத் பிரவிதாமகி ஸ்வதானமஸ்தர்ப்பயாமி மூணு தரம் அஸ்மத் பிரவிதாமகி ஸ்வதானமஸ்தர்ப்பயாமி. இதை கண்டினியூ பண்ணிக்கோங்க. ஞாதா அஜ்ஞாத பித்ருன் ஸ்வதானமஸ்தர்ப்பயாமி மூணு தரம் ஞாதா அஜ்ஞாத பித்ருன் ஸ்வதானமஸ்தர்ப்பயாமி ஞாதா அஜ்ஞாத பித்ருன் ஸ்வதானமஸ்தர்ப்பயாமி. அடுத்தது ஞாதா அஜ்ஞாத பித்ரு பத்னி ஸ்வதானமஸ்தர்ப்பயாமி ஞாதா அஜ்ஞாத பித்ரு பத்னி ஸ்வதானமஸ்தர்ப்பயாமி ஞாதா அஜ்ஞாத பித்ரு பத்னி ஸ்வதானமஸ்தர்ப்பயாமி என்று மூணு தடவை சொல்லணும். பிறகு ஊர்ஜம் பகந்தி அமிர்தம் கிருதம்பய கீழாலம் பரிஸ்ருதம் சுதாசு தற்பதயமே பித்ருன் என்று சொல்லிட்டு அந்த டம்ளர் இருக்கக்கூடிய கம்ப்ளீட்டாக எல்லாத்தையுமே எள்ளோட சேர்ந்து மெதுவாக விட்டுடுங்கோ திருப்தியதை 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 என்று சொல்லி அந்த கம்ப்ளீட்டாக சேர்த்துடுங்க. அதை மிச்சம் வைக்க வேண்டாம். பித்ருவர்க்கம் முடிஞ்சது. தாம்பாளத்தில் மேலே உள்ள புக்னத்துக்கு இவ்வளோ நாள் இந்த செஞ்சதெல்லாம் இப்போ அடுத்தது நம்ம கீழே வரணும். மாதா மகர் வர்க்கத்துக்கு வரோம். இப்போ மந்திரம் சொல்லுங்கோ. கீழ் உள்ள புக்னத்தில் இப்போ நான் சொல்ல வேண்டிய மந்திரத்தை மூணு தடவை சொல்லணும். அடுத்தது மாதா மகர் வர்க்கம். நான் ஏற்கனவே சொன்னபடி தாயாருடைய தகப்பனார் உயிரோடு இருந்தால் இந்த வர்க்கத்திற்கு தர்ப்பணம் செய்ய வேண்டிய அவசியமில்லை. இல்லாவிட்டால் செய்ய வேணும். டம்ளரில் தீர்த்து எடுத்துங்க, முக்கால் டம்ளர் தீர்த்து எடுத்துங்க, மறுபடியும் எள்ள சேர்த்துக்கோங்க. அதில் எள்ளை சேர்த்துக்கொண்டு மூணு தரம் பண்ணணும். மந்திரம் சொல்லுங்க. குதிரதாம் அவர் உத்பராசா முன்மத்தியமாக பிதரா சௌமியாசா அசூமிய யுகு அவ்ரகா கிருதஜா தேனோக வந்தோ பிதரோக வேஷு கோத்திரம் அம்மாவுடைய அப்பா பேர் அஸ்மத் மாதாமகான் சுதானமஸ்தர்ப்பயாமி கட்டவர்களால் சேருங்க. அடுத்தது மந்திரம் சொல்லுங்க. அங்கரசூனகா பிதரோன பக்வா அதர்வணோ பிரவா சௌமியாசா தேஷாம் பயம் சுமதௌ யஜ்ஞானாம் அபிபத்ரேசோ மனசேஷியாம கோத்திரம் பேரு அஸ்மத் மாதாமகான் சுதானமஸ்தர்ப்பயாமி. ரெண்டு தினம் ஆச்சு, மூணாந்திரம். அடுத்தது ஆயந்தனா பிதரகா மனோஜவசா அக்னிஸ்வாத்தாக பதிவர் தேவயானை அஸ்மின் யஜ்யோ ஸ்வதயா மதந்து அதிப்பு வந்துதே அவன் அஸ்மான் கோத்திரம் பேரு அஸ்மத் மாதாமகான் ஸ்வதானமஸ்தர்ப்பயாமி. அடுத்தது மூணு தான் முடிஞ்சது. தாத்தா கப்பா தர்ப்பயாமி தர்ப்பயாமின்னு சொல்கிற போது நீங்கள் கட்டவர்களால் தீர்த்து விட்டுருங்க எள்ளோடு சேர்ந்து. அடுத்து மந்திரம் சொல்லுங்க. ஊர்ஜம் பகந்தி அமிர்தம் கதம்பய கீழாலம் பரிஸ்ருதம் ஸ்வதாஸ்த தற்பதயுமே மாது பித்ருன் கோத்திரம் பேரு மாது பிதாமகான் ஸ்வதானமஸ்தர்ப்பயாமி. அடுத்தது பித்ருப்பியா ஸ்வதாவிப்பியா ஸ்வதானமா பிதாமகேப்பியா ஸ்வதாவிப்பியா ஸ்வதானமா பிரவிதாமகேப்பியா ஸ்வதாவிப்பியா ஸ்வதானமா அக்ஷன் மாது பிதரா கோத்திரம் பேரு அஸ்மத் மாது பிதாமகான் ஸ்வதானமஸ்தர்ப்பயாமி. அடுத்ததாக ஏசேக பிதரா ஏசனேக யாகும்ச வித்யாகும்ச ந பிரவித்ம அக்னேதான் வேத்த எதிதே ஜாதவேதா தயா பிரத்தகும் ஸ்வதயா மதந்து கோத்திரம் பேரு அஸ்மத் மாது பிதாமகான் ஸ்வதானமஸ்தர்ப்பயாமி. அடுத்து அவருடைய அப்பாக்கு மதுவாதா விரதாயதே மதுக்ஷரந்து சிந்தவா மாத்தீன சந்தோஷதீஹி கோத்திரம் பேரு அஸ்மத் மாது பிரவிதாமகான் ஸ்வதானமஸ்தர்ப்பயாமி. மதுநக்த முதோஷசி மதுவக் பார்த்தி வகும் ரஜா மதுச்சௌ அஸ்துன பிதா கோத்திரம் பேரு அஸ்மத் மாது பிரவிதாமகான் ஸ்வதானமஸ்தர்ப்பயாமி. அடுத்தது மதுமானோ வனஸ்பதி மதுமாகும் அஸ்து சூரிய மாத்வீர் காவோ வந்தனா கோத்திரம் பேரு அஸ்மத் மாது பிரவிதாமகான் ஸ்வதானமஸ்தர்ப்பயாமி.
இப்போ மாதாமகத்தினுடைய ஸ்திரீகள் பாருங்க, கோத்திரத்தை சொல்லிக்கோங்க, அம்மா தாத்தாவுடைய கோத்திரத்தை சொல்லுங்க. கோத்திரம் பேரு மாதாமகி ஸ்வதானமஸ்தர்ப்பயாமி, மூணு தடவை சொல்லுங்க. மாதாமகி ஸ்வதானமஸ்தர்ப்பயாமி, மாதாமகி ஸ்வதானமஸ்தர்ப்பயாமி. அடுத்தது அவளுக்கு அம்மாவுடைய கோத்திரம் சொல்லுங்க, பேர் சொல்லுங்க. மாது பிதாமகி சுதானமஸ்தர்ப்பயாமி, மாது பிதாமகி சுதானமஸ்தர்ப்பயாமி, மாது பிதாமகி சுதானமஸ்தர்ப்பயாமி. அடுத்தது அவருடைய அம்மா கோத்திரம் பேரு மாது பிரவிதாமகி சுதானமஸ்தர்ப்பயாமி, மாது பிரவிதாமகி சுதானமஸ்தர்ப்பயாமி, மாது பிரவிதாமகி சுதானமஸ்தர்ப்பயாமி. பேர் தெரியலன்னா அப்பா வழிக்கு வந்து நாராயண நாராயணன் சொல்லுங்க, அதே மாதிரி அம்மா வழியில் லக்ஷ்மி லக்ஷ்மின்னு சொல்லிக்கோங்க. அடுத்ததாக ஊர்ஜம் பகந்தி அமிர்தம் கிருதம் பய கீழாலம் பரிசுதம் சுதாச தற்பதயமே மாது பித்ருன்னு அப்படின்னு சொல்லிட்டு எள்ளோட சேர்ந்து ஜலத்தை கம்ப்ளீட்டாக விட்டுருங்கோ. கட்டவரால் சேர்த்து திருப்தியதை 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 என்று சொல்லிக்கொண்டே எல்லாத்தையும் சேர்த்துடும். அந்த டம்ளரில் மிச்சம் இருக்க வேண்டாம். பித்ரு வர்க்கம் தர்ப்பணம் பண்ணியாச்சு, மாதா மகர் வர்க்கம் தர்ப்பணம் பண்ணியாச்சு. அடுத்தது நடுவாக இருக்கக்கூடிய காரணி பித்தர்களுக்கு தர்ப்பணம் பண்ணணும். டம்ளரில் தீர்த்து எடுத்துட்டு அதில் எள்ள கொஞ்சம் எடுத்து போட்டுண்டு இப்போ மந்திரம் சொல்லி காருண்ய பித்தர்களுக்கு தர்ப்பணம் பண்ணணும். தத்தத் கோத்ரான் தத்தத் சர்மணா வசு வசு ஸ்வரூபான் பித்ருவிய மாதுலாதி வர்க்கத்ரய அவசிஷ்ட சர்வே காருண்ய பித்ருணாம் ஸ்வானமஸ்தர்ப்பயாமி. தத்தத் கோத்ரான் தத்தத் சர்மணா வசு வசு ஸ்வரூபான் பித்ருவிய மாதுலாதி வர்க்கத்ரய அவசிஷ்ட சர்வே காருணிக புத்ருணாம் ஸ்வானமஸ்தர்ப்பயாமி. தத்தத் கோத்ரான் தத்தத் சர்மணா வசு வசு ஸ்வரூபான் பித்ருவிய மாதுலாதி வர்க்கத்ரய அவசிஷ்ட சர்வே காருணிக புத்ருணாம் ஸ்வானமஸ்தர்ப்பயாமி. தத்தத் கோத்ரான் தத்தத் சர்மணா வசு வசு ஸ்வரூபான் பித்ருவிய மாதுலாதி வர்க்கத்ரய அவசிஷ்ட சர்வே காருணிக பித்ருபத்னி ஸ்வானமஸ்தர்ப்பயாமி. தத்தத் கோத்ரான் தத்தத் சர்மணா வசு வசு ஸ்வரூபான் பித்ருவிய மாதுலாதி வர்க்கத்ரய அவசிஷ்ட சர்வே காருணிக பித்ரு பத்னி ஸ்வானமஸ்தர்ப்பயாமி. தத்தத் கோத்ரான் தத்தத் சர்மணா வசு வசு ஸ்வரூபான் பித்ருவிய மாதுலாதி வர்க்கத்ரய அவசிஷ்ட சர்வே காருணிக பித்ரு பத்னி ஸ்வானமஸ்தர்ப்பயாமி. ஊர்ஜம் பகந்தி அமிர்தம் கிருதம் பய கீழாலம் பரிசுதம் சர்ப்பதயமே சர்வே காருண்ய பித்ருன் திருப்தய 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 என்று எழும் ஜலவுமாக கட்டவர்களாக முழுவதும் ஒற்றிட வேண்டியது. இப்போது காருண்ய பித்தர்களுக்கு தர்ப்பணம் முடிந்தது. கையை குப்பி கொண்டு தெற்கு பார்த்து எழுந்து நெல்லுங்கள். சொல்லுங்கத நமோவக பிதரோசாய நமோவக பிதர சூஷ்மாய நமோவக பிதரோ ஜீவாய நமோவக பிதர சுவாதாய நமோவக பிதரோ மன்யவே நமோவக பிதரோ கோராய பிதரோ நமோவக யஏதஸ்மின் லோகே ஸ்தயுஷ் மாம்ஸ்தேனு யஏதஸ்மின் லோகே மாம் தேனு யஏதஸ்மின் லோகே ஸ்தயும் தேஷாம் வசிஷ்டா பூயாஸ்த யஏதஸ்மின் லோகே அகம் தேஷாம் வசிஷ்டோ பூயாசம் என்று சொல்லிக்கொண்டு உபவீதம், அதாவது வலது பக்கம் போட்டுங்க பூனலை புக்னத்தை. இப்போ உபவீதம் பூனலை வலம் பண்ணிண்டு புக்னத்தை மூணு தரம் பிரதர்ஷனம் சுற்றி வாங்கும். பிரதர்ஷனம் பண்ணுற போது சொல்ல வேண்டிய மந்திரம் வாஜே வாஜே அமத வாஜினோத நேஷு விப்ரா அமிர்தா கிருதஜா அஸ்யமத்வ பிபத மாதயத்வம் திருப்தா யாதபிதிபர் தேவயானகி தேவதாப்பிய பித்ருப்பியச்ச மகாயோகிப்ப ஏவச நம ஸ்வாதாயை ஸ்வாகாயை நித்தியமேவ நமோ நமக என்று பிரதர்ஷனம் பண்ணி முடிச்சுக்கோங்கோ. பண்ணிட்டு இந்த புக்கனத்தை சேவிச்சுட்டு அபிபாதையை பண்ணுங்கோ. கீழே உட்காந்து மறுபடியும் பிராச்சீதராக மறுபடியும் இடது போட்டுங்க பூனலை. எள்ள மாத்திரம் கையில் எடுத்துக்கோங்க. பித்திருக்கொலர்கள்லாம் நம்ம தர்ப்பணம் பண்ணியாச்சு, அவளை எல்லாம் யதாஸ்தானத்துக்கு அனுப்புகிறோம், பித்ருலோகத்துக்கு அனுப்புகிறோம். முதல்ல மேலே உள்ள புக்னத்துக்கு வந்து எள்ள சேருங்க மந்திரம் சொல்லுங்க. அப்பா உள்ள கோத்திரம் மூணு பேர் கோவிந்த 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 சர்மனஹா சொல்லுங்க. அஸ்மத் பித்ரு பிதாமக பிரவிதாமகான்னு அஸ்மத் மாத்ரு பிதாமகி பிரவிதாமகிஞ்ச யதாஸ்தானம் பிரதிஷ்டாவயாமி அப்படின்னு சொல்லி எள்ள சேர்த்துருங்க. அடுத்து கீழே வாங்க, கீழே உள்ள புக்னத்துக்கு மாதா மகர் கோத்திரம் பேர் மூணு பேர் நாராயணன் சர்மான் சர்மான் சொல்லுங்க. அஸ்மத் மாதாமக மாது பிதாமக மாது பிரவிதாமகான்னு மாதாமகி மாது பிதாமகி மாது பிரவிதாமகிஞ்ச யதாஸ்தானம் பிரதிஷ்டாவயாமி அப்படின்னு கீழே உள்ள புக்னத்துக்கு எள்ள சேர்த்துருங்க. இப்போ என்ன இப்போ பித்ரு வர்க்கத்தை யதாஸ்தானம் பண்ணியாச்சு, அடுத்தது மாதா மகர் வர்க்கத்தையும்
யதாஸ்தானம் பண்ணிட்டோம். அடுத்ததாக நடுப்புறமாக இருக்கக்கூடிய காருணிய புத்திர்களை நாம் யதாஸ்தானம் பண்ண வேணும். மந்திரம் சொல்லி யதாஸ்தானம் பண்ணலாம். ஒரு எள்ளை அது மேலே போட்டு யதாஸ்தானம் பண்ணணும். தத்தத் கோத்ரானா தத்தத் சர்மனா வசு வசு ஸ்வரூபான் பித்ருவிய மதுலாதி வர்க்கத்திலேய அவசிஷ்ட சர்வே கருணிக புத்ரூணாம் யதாஸ்தானம் பிரதிஷ்டாப யாமி என்று எள்ளை மேலே சேர்த்துங்கோ. அடுத்ததாக செய்ய வேண்டியது, புத்திர வர்க்கத்தில் ரெண்டு பூக்கணம் இருக்குது, மாதாமகர் வர்க்கத்தில் ரெண்டு பூக்கணம் இருக்குது, காருண்ய பித்திர வர்க்கத்தில் ரெண்டு பூக்கணம், மொத்தம் ஆறு பூக்கணம். அந்த ஆறு பூக்கணத்தினுடைய முடிச்சு அவுத்துருங்கோ. நாட்டை ரிமூவ் பண்ணிவிட்டு எல்லாத்தையும் ரைட் ஹேண்ட் சைடு அதாவது தென் திசை பக்கம் நுனி இருக்கிற மாதிரி தர்ப்பத்தை எல்லாத்தையும் பிடிச்சிக்கோ. எல்லாத்தையும் ஒன்று சேர்த்துக்கோ. எல்லாத்தையும் ஒன்று சேர்த்துட்டு நீங்கள் வந்து டுவர்ட்ஸ் ஈஸ்ட் உட்காண்டிருக்கீர்கள். உங்களுக்கு ரைட் ஹேண்ட் சைடு தான் தெற்கு. தர்ப்பப்பனுடைய நுனிகள் தென்பக்கம் இருக்கிற மாதிரி கையில் பிடிச்சிட்டு கொஞ்சம் எள் எடுத்து கையில் போட்டுங்கோ. எள் எடுத்து கையில் போட்டுண்டு எள்ளும் ஜலவுமா அந்த தர்ப்பத்தோடு சேர்ந்து தாம்பாளத்தில் விளர மாதிரி மந்திரம் சொல்லி நீங்கள் மேலே தாம்பாளத்தில் சேர்த்துங்கோ. அதை இப்போ மந்திரம் சொல்லுங்கோ. ஏஷாம்ன பிதான பிரதான பந்துகு நானிய கோத்திரனா தேப்தி மகளாயாந்து மயா தியத்தை குசைத்திலைகி திருப்தியத 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 என்று அந்த தாம்பாளத்தில் சேர்த்துருங்க. அப்படியே கையில் எள் இருந்ததுன்னா ஜலத்தால் கையால் உபவீதம் பண்ணிக்கோங்க. பவித்திர எடுத்து காதில் வச்சுக்கோங்க. அச்சுதாய நமஹ அனந்தாய நமஹ கோவிந்தாய நமஹ கேசவாய நமஹ நாராயணாய நமஹ மாதவாய நமஹ கோவிந்தாய நமஹ விஷ்ணுவாய நமஹ மதுசூதாய நமஹ திருவிக்ரமாய நமஹ வாமனாய நமஹ ஸ்ரீவராய நமஹ ரிஷிகேசாய நமஹ பத்மநாபாய நமஹ தாமோதராய நமஹ. அப்புறம் பவித்திரத்தை கையில் போட்டுங்கோ. காயேன வாச்சா மனசேந்திரியைவா புக்தியாத்மனாவா பிரகதி ஸ்வாபாத் கரோமி எது சகலம் பரஸ்மை நாராயணாய சமர்ப்பயாமி. சுத்தமான இடத்துல கடை சேர்த்துருங்க. பவித்திரத்தை அவுத்துருங்க. இப்போ அச்சுதாய நமஹ அனந்தாய நமஹ கோவிந்தாய நமஹ கேசவாய நமஹ நாராயணாய நமஹ மாதவாய நமஹ கோவிந்தாய நமஹ விஷ்ணுவாய நமஹ மதுசூதாய நமஹ திருவிக்ரமாய நமஹ வாமனாய நமஹ ஸ்ரீவராய நமஹ ரிஷிகேசாய நமஹ பத்மநாபாய நமஹ தாமோதராய நமஹ.